हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆன்டி ஏஜிங் ஸ்கினுக்கு சூப்பரான ஒரு ரெமெடி தான் பார்க்க போறோம். 10 காசு செலவில்லாம நம்ம வீட்ல தூக்கி போற பொருளை வச்சே வந்துட்டு நம்ம செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பப்பாய வந்து கட் பண்ண தோல் பாருங்க, இதுல எப்படி உண்ட கட் பண்ணாலும் ஃப்ளஷ் இருக்கும். அதனால இத வந்துட்டு மிக்ஸி ஜார்ல அரைச்சுக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்டா வராது, ஆனா ஒரு அளவுக்கு வந்துட்டு வரும். பாருங்க, நல்லா அரைச்செடுத்தாச்சு. இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சம் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து ஒரு நல்ல கிளீன்சிங் ஏஜென்ட்டு, அழுக்கெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரும். கிருமியெல்லாம் வந்துட்டு நம்ம தோலில் இருந்தாலும் வந்துட்டு வெளியில் கொண்டு வந்துடும். அதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வந்துட்டு ஐஸ் கியூப்ஸ் ட்ரேயில் வந்துட்டு போட்டுக்கலாம். இது போல் இந்த தோல்லையும் வந்துட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது, அதனால தான் வந்துட்டு பப்பாய தோலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இது போல் செஞ்சுருக்கு. இதில் லெமன் கூட கொஞ்சம் ஒரு 2 drops ஆட் பண்ணுறேன்னா பண்ணலாம், ஆனால் உப்பே வந்துட்டு கொஞ்சம் அழுக்கெல்லாம் எடுத்துருங்குறங்காட்டிக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போது பப்பாயாஸ் கட் பண்ணி இது பண்ண க்யூப்ஸ் வந்துட்டு பாருங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சு எடுத்தது. சூப்பராக ஐஸ் கட்டி ஆயிடுச்சு. எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, இன்னும் மெல்ட் ஆகாமல் அப்படியே இருக்குது. இதை வந்து ஃபேஸ் மாஸ்காக போட போகிறோம். பார்த்தீங்களா, அந்த பப்பாய் ஐஸ் கியூப்ஸ் போட்டதுக்கப்புறம் ஃபேஸ் வந்து எப்படி க்ளோயிங்காக தெரியுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியுதா? எனக்கு நல்லா தெரியுது. இங்கெல்லாம் தொட்டால் சாஃப்டாக இருக்குது. வேஸ்ட்டாக தூக்கி போடுற பப்பாய தோலை வந்துட்டு கொஞ்சமாக உப்பு கலந்து நீங்கள் ஐஸ் கியூப்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 week கண்டிப்பாக வரும். அதை வந்துட்டு 2 cubes இதில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி 1 or 2 யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் அது 1 week ஆட்ட. அதை குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 1/2 hour அப்படியே வந்துட்டு ரவுண்ட் இதுவாக அப்படியே மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்துட்டு நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. கண்டினியூஸாக ஒரு 10 days ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி உங்களுக்கே வந்துட்டு ஒரு சேஞ்ச் தெரியும். உங்கள் ஃபேஸில் நைஸாக ஸ்கின் வந்து நைஸ் ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு இப்போ அடிக்கடி கொஞ்சம் தூக்கம் கெடுறங்காட்டிக்கு இங்கெல்லாம் வந்துட்டு பிளாக் கலராக ஆகுது பாருங்கள். இதுக்கும் வந்துட்டு அடுத்தது வேறு ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதில் வேறு எந்த ஒரு கெமிக்கலோ எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டோ நம்ம சேர்க்கல, வெறும் பப்பாயாவும் உப்பும் தான் சேர்த்துருக்கோம். இது வந்துட்டு கண்டிப்பாக எல்லா ஸ்கின்னுக்கும் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.